மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க டிமாண்ட் காலையே போங்க ரொம்ப அரசியல் பேசி அரசியல் தான் நல்ல பிரச்சனை தான் இந்த நிலை எங்குது இதுல வளைய எங்குது அதை சொல்லி சொல்லி அந்த ஆதிகள் அதே சொல்லுற போல அவர் என்னதான் பிரச்சனை இடம் தெரியல தங்க 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 தங்கலான் தருமாறு அட்டிங்கில்ல தங்கலான் தரமான சம்பவம் தங்கலான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த படைப்பா இந்த தங்கலான் தங்கத்தை எப்படி எடுக்கிறாங்கன்றத அதை எடுத்து காட்டியிருக்காங்க உண்மையாலுமே சொல்றேன் காசிக்கு போய் அந்த தூள் அந்த இதையெல்லாம் முடிச்சிட்டு வந்து வந்து இந்த தங்கலான வந்து அவரோட வாழ்க்கையில முதல் படைப்பா அதாவது இது வரைக்கும் படைச்ச அவர் நடிச்ச நடிப்புல இந்த படம் வந்து தங்கலான் வந்து அவருக்கு வரலாற்று பிரேக் தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு நம்ம இந்த படத்தை வந்து செய்தியா பாக்குறோம், நாளைக்கு 3K கிட்ஸ் எல்லாம் இது வரலாறா பார்க்கும். ஏன்னா 1850 இருந்து அந்த வெள்ளக்காரவங்க நம்மளை எவ்வளவு தொல்லை பண்ணி தமிழ்நாட்டுல இருந்து ஆறு வட ஆற்காட்டுல இருந்து தான் ஆளை கூட்டிட்டு போய் தங்கம் சுரண்டதுக்கு அந்த பாடுபடுத்திருக்காங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட இது 5வது நூற்றாண்டுல இருந்து இந்த கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு மெமரியில வந்து வந்து காட்டுது. ஓகேவா, தங்கத்தை வந்து பூதம் தான் காக்கும் அப்படின்றத தெளிவா காட்டி இருக்கிறாரு தங்கலான் பா ரஞ்சித் சாரு. ஓகேங்களா, படம் வந்து வேற லெவலு, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாங்க. அவரே சொல்லியிருக்காரு பேட்டியிலாம், நான் இது வரைக்கும் நடிச்ச எல்லா படத்தை விட இந்த படத்துல நான் ரொம்ப எஃபெக்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோன் இருக்காங்க. ஏன்னா உடைக்கு 4 மணி நேரம், நடைக்கு 4 மணி நேரம், ஒவ்வொரு கஷ்டத்தையும் வந்து கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா இது 10க்கு 10 தான் அவருக்கு நல்ல பிரேக் கொடுக்கும் இந்த படம். அவரோட வரலாற்றுல பட காவிய படைப்பா வந்து இருக்கும், நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த படைப்பா இந்த தங்கலான் தங்கத்தை எப்படி எடுக்கிறாங்கன்றத அதை எடுத்து காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு நடிகர்களும் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் எங்க நாடக நடிகர்களே இருக்கிறாங்க. அவங்களாகட்டும் நம்ம சியாம் விக்ரம் சாரா இருக்கட்டும், மற்றபடி நம்ம அந்த லேடிஸுங்களாகட்டும் எல்லாருமே பின்னி பெடல் எடுத்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திருக்காங்க. ஜிஜி ஒர்க்கு கூட அந்த சிஜி ஒர்க்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. உண்மையாலுமே தங்கத்தை வந்து பூதம் காக்கும் நம்ம எங்க தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருக்கிறாங்க, அதை தான் எடுத்து காட்டியிருக்காங்க. கடைசியாக கண்டுபிடிச்சிட்டு வெளியே எடுத்துட்டு வந்துட்டாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் இந்த மீதி ஒர்க்கெல்லாம் வந்து கேஜிஎஃப்ல காட்டியிருக்காங்க, கேஜிஎஃப்ல. ஓகேவா, அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கேஜிஎஃப்க்கு முன்னாடி ஏமா கஷ்டப்பட்டான்றத பா ரஞ்சித் சார் எடுத்து வில்லகமா விவரமா காட்டிக்கிட்டாரு. அதை போய் பாருங்க, அதுக்கப்புறம் ஸ்லைடு கூட லாஸ்ட்ல போடுறாங்க, உத்து பாருங்க, உன்னதமா பாருங்க. இந்த கட்டி பிடிக்கிற சீனு, முத்தம் கொடுக்கிற சீனு, அதுக்கெல்லாம் வந்தவன் மட்டும்தான் இந்த படத்தை குறை சொல்லுவான். இது வந்து வரலாற்று பிரேக்கு. ஓகேவா, இன்னைக்கு எல்லாரும் நம்ம தங்கம் போட்டிருக்கோம்னா வந்து தமிழகத்துல தங்கம், தமிழகத்துல மட்டும்தான் தங்கம் நிறைய நம்ம போடுறோம். அந்த பக்கம் டெல்லி போடுங்க, ஒரு குண்டுமணி தங்கம் கூட போட மாட்டாங்க, போட்டுதான் அத்துட்டு ஓடி போயிருவாங்க. அதையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். உண்மையாலுமே சொல்றேன், தங்கலான் உண்மையாலே தங்கமான படைப்பு, தரணிக்கு தேவையான படைப்பு, தமிழ்நாட்டுக்கு தேவையான படைப்பு. சியாம் விக்ரம் சாரோட நடிப்பு சூப்பர் சூப்பர், விண்ணை தாண்டி விட்டது. அந்த விண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் சொந்தமான சியாம் விக்ரம் சார் படைப்பு, அருமையான படைப்பு தங்கலான். ஓகே, மியூசிக் சூப்பரா இருக்கு. என் தம்பி மினிக்கு மினிக்கு மேனா மினிக்கு போட்டிருக்க, மேனா மினிக்கு அப்படின்ற அந்த பாட்டை வந்து சிறப்படைய வச்சுட்டாரு. சூப்பரா இருக்கு பிஜிஎம் எல்லாமே. லைவ் 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 சவுண்டு தான் நிறைய இருக்குது. பாட்டுக்கு மட்டும்தான் ஒரு 3 பாட்டுக்கு பிஜிஎம் அடிக்கிற ஃபைட்டுக்கு. ஓகேவா, சூப்பரா இருக்கு படம், வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். தங்கலான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப ரொம்ப சூப்பர். நடிப்பின் பிதாமகன் அப்படின்னு சொன்னா அந்த டைட்டில் விக்ரம் அண்ணனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த மாதிரி உயிரை கொடுத்து செம்மையா நடிச்சிருக்காரு, ரொம்ப ரொம்ப சூப்பர். பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஜிவி மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையா மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரு தான் நல்லா பண்ண முடியும்னு அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் அவர் தான் அதிகமாக பண்ணியிருக்காரு. ரஞ்சித் அண்ணன் வந்து ஒரு பெரிய தைரியம் அவருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் எல்லாருமே தைரியமா பண்ண மாட்டாங்க, அதை எடுத்து பண்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். ரொம்ப தைரியமா பண்ணியிருக்காரு. ஓவராலா படம் சூப்பர். நம்ம ஸ்டைல்ல விக்ரம் அண்ணனுக்காக ஒரு பாட்டு இருக்கு, அந்த டீமுக்கு அது பாடலாம். தங்கலான் தங்கலான் சியான் விக்ரமின் தங்கலான் ரஞ்சித் அண்ணனின் தங்கலான் தங்க 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 தங்கலான் தருமாறு அட்டிங்கில்ல தங்கலான் தரமான சம்பவம் தங்கலான் தங்க 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 தங்கலான்
ஜி வி பிரகாஷ் மியூசிக்கில் தங்கலான் தங்கலான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்பீடா போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 20 மினிட்ஸ் லாக் ஆச்சு. ஓகே, அடுத்து கடைசியா மேடம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்பீடா போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் லாக் ஆச்சு. அடுத்து திருப்பி புடிச்சிட்டாங்க. அது விக்ரம் சார் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காரு அவரு. ஓகே, அவரு கோப்ரா படம் கொஞ்சம் சரியா போலன்னு சொன்னாங்க, அதுக்கு இந்த படம் கம்பேக்கா இருக்குமா? கம்பேக் இருக்கும் அவசியம் இருக்கு. ரஞ்சித்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு இந்த படத்துல? கம்பேர்ட் டு காலா கபாலி வந்து அவங்க வந்து இதுல வந்து புதுசா ஒரு ஜானர் ட்ரை பண்ணிருக்காரு. தென் வந்து இது என்னன்னா ட்ரூ இன்சிடென்ட்னால நல்லா இருக்கு. அது ஒரு பீரியாடிக் படமா, ஒரு ஃபேண்டஸி கலந்த படமா, இது வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தருது நீங்க பாக்குறீங்க? அவுட் ஆஃப் 5 சொல்ல போனா 4.5 கொடுக்கலாம். ஆமா, மியூசிக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அது ஒரு அந்த தங்கலான்னு சொல்லும் போது அது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்டா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம ஸ்பீடா போச்சு, ஏன்னா தெரியல அடுத்தடுத்த சீன்ஸ் வந்து. ஆனா செகண்ட் ஆஃப் வந்து அதே இது ரிப்பீட் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஃபாரினர் இருக்கிறனால அது கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பட் அது எடுத்துட்டாங்க, திருப்பி அது கீப் அப் பண்ணிட்டாங்க. ஃபெமினல் ஆர்டிஸ்ட் பார்வதி, மாளவிகா மோகன் அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா செம்மையா பண்ணிருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா பார்வதி வந்து பூ படத்துல ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க, அடுத்து வந்து ஒவ்வொரு ஜானர் நல்லா எடுத்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து என்டையராக ஒரு ரா ஆர்கானிக்காக அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. மாளவிகா வந்து அவங்க நினச்சி பார்க்கல, ஏன்னா அவங்க அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்டாக நம்ம பார்த்ததே இல்லை. ஹீரோயின் ஒரு சப்ஜெக்ட் நம்ம சிலாக பார்த்தோம், இது செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கும். ஓவராலாக ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது என்ன மாதிரி வெளியே வரும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? நல்லா இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அரசியல் தான், நில பிரச்சனை தான், இந்த நில எங்குது, இதுல வளைய எங்குது, அதை சொல்லி சொல்லி அந்த ஆதிகள் அதே சொல்லுங்க போல. உங்களுக்கு அவர் என்னதான் பிரச்சனை இடமும் தெரியல, கொஞ்சம் திருந்துங்கன்றாங்க. பர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பர் ப்ரோ, நீங்க பர்ஃபார்மன்ஸ் கிட்டலாம் வராதீங்க, எல்லாருமே ரியாலிட்டியா தான் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் குறை சொல்ல. டைரக்டர் தான் தப்புன்னு சொல்றேன், டைரக்டர் வந்து வச்சா சரியாயிடும். படம் வந்து ஸ்லோவா போல ப்ரோ, ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாம் பாத்துட்டு ஒரு மாதிரி கடுப்பு வராங்க, இரிட்டேட் ஆகுது. அதான் மாதிரி நிறைய பேர் வந்து எப்படா முடியும்ன்ற மாதிரி பாத்துறாங்க. என் பக்கத்துல இருந்தவங்களே ஒரு வைப் கொடுக்கல, இரிட்டேஷன் படம். ஒரு சில பேர் வந்து நம்ம ஆஸ்கர் கேனப்ப படம் நல்லா இருக்குன்றாங்க. படம் கதை தான் சொல்றேன், கதை நல்லா இல்ல. என்ன சொன்னாங்க? ஆஸ்கர் கேனப்பலாம் அந்த அளவுக்கு. ஆஸ்கர் எது கொடுக்கலாம்? பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். விக்ரம் பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஹீரோ யாரு? பார்வதி. அந்த மாளவிகா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பர் ப்ரோ. பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் வரல, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா ஒரு நடிகர்ன்ற பட்சத்துல பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணாதான் நடிகர், இல்ல நடிகர் கிடையாது நீங்க, சரிங்களா? அது நீங்க வராதிங்க. பட் கதையை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருமே பார்க்க கூடாது, அது வந்து வன்மத்தத்து நீர கதை. முக்கியமா குழந்தைங்க பார்க்கவே கூடாது. நில பிரச்சனை, இந்த நில எங்களுது, இதுல விளையாடுறது எங்களுதான் சொந்தம் அப்படின்னு சொல்ல ஆணியா ஆச்சு சொல்றாப்புல. அதுதான் கதை, அது ஆதி காலத்துல காலா கபாலியில பாத்துருப்பீங்களா? அதே தான் எடுத்துட்டு வரப்புல. அதை ஒரு முக்கியமான ஹீரோ வச்சு சொல்லணும்னு சொல்லிடுறாப்புல, அதுதான் அந்த கதை. முக்கியமா இல்ல, தங்கம் வந்து ஒரு முக்கிய பங்கா வகிக்குது. தங்கம் தங்கத்துக்கு அச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆளாளுக்கு அச்சுறானுங்க. இது வந்து ஒரு இது எப்படி யூவை எப்படி கொடுத்தானுங்க தெரியலங்க. மாடை வெட்டுற மாதிரிலாம் சீன் வருதுங்க, மாடை வெட்டுற மாதிரி சீன் வருது, புளி அடுக்கிற மாதிரி சீன் வருது. இது எப்படி யூவை கொடுத்தாங்க தெரியல, ஏ குத்துருமா இதுக்கு? அதான் சொல்ல வரேன். கதை கேட்காம விக்ரம் நடிச்சிருக்க மாட்டார்ல? அவர் நடிச்சு அங்க, அவர் வந்து ஒரு பர்ஃபார்மர். விக்ரம் எப்பவுமே பர்ஃபார்மிங் கதை இருப்பாரு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நான் பர்ஃபார்மிங்கே வரல, பட் வந்து கதை வந்து ஒஸ்ட். டேரக்டர் வந்து அவர் என்ன நினைச்சு தெரியல, இது வந்து சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு கதை. அதுதான் சொல்றேன், நீங்க படமா பார்த்தா நல்லா இருக்கும், பட் படமா பாப்பாங்களா? எல்லாருமே படமா பார்க்க மாட்டாங்க, சரியா? அது என்ன அர்த்தம் இருக்கு, எல்லாம் ஏத்துப்பாங்கல்ல? பார்க்க மாட்டாங்களே. நீ பாப்பீங்களா படமும்? ரஜினி சீரட் பிடிக்காது, நீ சும்மா வரப்ப சீரட் பிடிப்பல. போது நிலம் கிரவுண்டு நிலம் அந்த நிலம் நிலத்துல விளையது எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றாங்க, எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம்றாங்க. இது வந்து தேவையில்லாத விஷயம், இது எதுக்கு பத்தின வராங்கன்னு தெரியல எனக்கு. எல்லாம் நல்லதான் போகுது, ரொம்ப பிரச்சனை எல்லாம் கிடையாது. மறுபடியும் அந்த நிலம் எங்களுக்கு சொந்தம், ஆள விளையது எங்களுக்கு தான் சொந்தம், எது எங்க எத்தனை போறா தெரியலங்க. ஒரு வன்முறையை தூண்ட படங்க இது. இது வந்து இந்த மாதிரிலாம் போச்சுன்னா பங்களாதேஷ்ல இப்ப ரீசெண்டா நடந்து போறேன், அந்த மாதிரி தான் நடக்கும். இந்த மாதிரிலாம் ஆக்சுவலா பார்க்க கூடாது, இது தப்பு. எனக்கு தோணுச்சு நான் சொல்றேன், ஏன்னா வந்து எனக்கு வந்து தெரியுது அது. அவர் அதன் அவர் பாரஞ்சி மட்டும் கூண்டுவாங்களா, அவர் இதை நினச்சி எடுக்கலன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இதை மயமாச்சு எடுக்கலன்னு ஒத்துக்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன்.
ஆமா, ஆளுங்கட்சி பிடிக்காதவங்களை இந்த மாதிரி படம் செய்யறாங்க. அரசியல் தான் சொல்லுவாங்க, காட்டுவாசியில போயிட்டு தங்க எடுக்கணும், அது உங்களால தான் முடிவு சொல்லி எடுக்கிறாங்க. எடுக்கும் போது அந்த ஃபாரினர்ஸ் வந்து லாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க புத்தி காட்டுவாங்கல்ல, தங்கம் வந்து எங்களுக்கு தான், நாங்க தான் எல்லாம் தேர்த்துப்போம், அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, பங்கு எதுவுமே கிடையாது சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. கொண்டு லாஸ்ட்ல வந்து விக்ரம் வந்து அது எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம், ஏன்னா இந்த நிலைமை எங்களுக்கு தான் சொந்தம், அவர் ஆதி காலத்து ஆளு, அந்த ஜனம ஜன்மமும் வருது, அது வந்து எங்களுக்கு தான் சொந்தம், இவர் போறாரு, இங்கிலீஷ்காரங்க போறாரு, மாதிரி இவர் போறாரு, அவ்வளவுதான் சிம்பிள் கதை, இனிமே எல்லாம் பய கதை. இல்லங்க, இவர் வெளிநாட்டுக்குன்னு எடுக்கலங்க, நீங்க படம் பார்த்தா தெரியும், வெளிநாட்டுக்குன்னு எடுக்கல, உள்நாட்டுக்கு தான் எடுக்கிறேன், உள்ள ஆளுகள் தான் எடுத்துக்கிறாரு. ஆனா நீங்க படம் பார்த்து பெருமாள் அசிங்க பத்திக்கிறாரு, மாட கொல்ற மாதிரி சீன் வருது, இதெல்லாம் எங்க போய் முடிய போய் எனக்கும் தெரியல. நிலம் சொந்தம் தான், இப்ப எல்லாருமே நீங்க என்ன பண்ண முடியும், இப்ப உங்களால என்ன பண்ண போறீங்க, அதான் என்ன பண்ண போறீங்க, அது ஸ்மூத்தா இல்ல இல்லங்க, நீங்க ஸ்மூத்தா போறத கூட தூண்டி விடுற மாதிரி இருக்கு, வன்முறையா சாப்பிட்டா ஒருத்த படிக்கிற பையனோட கெடுக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க யாருமே பார்க்க கூடாது, ஆக்சுவலா பெரியவங்க பெரியவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பர்சன் அனுபவம் மிக்கவங்க இருப்பாங்க, அவங்க வந்து பாக்கலாம், அவங்க வேணா ப்ரோ நடக்குது வன்முறை இல்லாம சொல்லும் ப்ரோ, இது ஆக்சுவலா அதான் சொல்றேன், இது யூபைய குத்த தப்பு ப்ரோ, ஏன் குத்துணும் அதுக்கு, நீங்க எப்படி வந்து மாட வெட்டுற சீன் எல்லாம் இது வந்து பாரஞ்சித்து நீங்க பாகுபலி வந்து காட்டுற விதம் இருக்குது, காட்டின விதம் இருக்குது, இதுல காட்டினது பியூரா வந்து வன்முறை திணிக்கிறது தான், பத்தாததுக்கு அது மியூசிக்ல இருந்து அந்த பேசுற டைலாக்ல இருந்து எல்லாமே வன்முறை திணிக்கிறது, மியூசிக்க வன்முறை தான் ப்ரோ, ஒரு மியூசிக்ல இருந்து உங்களுக்கு தெரியும் ப்ரோ, அது வன்முறை சீனா இல்ல சின்ன சீன் உங்களுக்கு தெரியும் ப்ரோ, நீங்க போய் படத்தை பாருங்க ப்ரோ, ருத்ரதாண்டவம் திரௌபதி வன்முறை திணிக்கிற படம் தானே ப்ரோ, நீ சொல்ல போலனா பாக்கல ப்ரோ, இந்த படம் எனக்கு வன்முறை தின்னுது ப்ரோ. ரஞ்சித் இதுக்கு முன்னாடி என்ன படம் பாத்துருக்கீங்க, சாப்பிடா படம் பார்த்தேன், அருமையான படம், அதுக்கு முன்னாடி அருமை அந்த காலா கபாலி நிலம் பிரச்சனை, அதுதான் இல்ல புரியுறாங்க, நிலம் எங்களுக்கு தான் சொந்தம், நீ வெளில போயிடுறா, இது என்ன என்ன வேணும் உனக்குன்னு தெரியல எனக்கு. எப்படி இருக்கு படம், அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு அவார்டுக்கான ஒரு படம், ஆக்சுவலி 1000 பார்ட் 2 பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, ரஞ்சித்தோட இயக்குனரா இந்த படத்தை எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காரு, நினைக்கிறீங்க படத்துல எந்த அளவுக்கு அவரோட அரசியல், இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ, நீங்க நினைக்கிறீங்களா அவ்வளோ ஈஸின்னு, எவ்வளோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க், எவ்வளோ பேர் வேணும் பீப்புள் கூட, ஆர்டிஸ்ட் கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதுல்ல, அதெல்லாம் மீறி ஒரு படம் சக்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் தான் ப்ரோ. என்ன பொறுத்தளவு இது ஒரு அவார்டுக்கான படம், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே, ஜெயபிரகாஷ் மியூசிக் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கு, நான் அது வந்து அவர்கிட்ட திருப்பி திருப்பி சொல்லுவேன், சார் நீங்கள் நினைக்கிறத விட மியூசிக் சூப்பராக போடுறீங்க, உங்களுக்கு எது வருதோ அதை பண்ணுங்க சார் ப்ளீஸ், அதை நீங்கள் பயங்கரமாக பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் பண்ணுங்க சார் ப்ளீஸ். விக்ரமை தவிர யார் படத்தை ரொம்ப வேற அளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே தான் ப்ரோ ஈக்குவல் எவ்ரி திங், அந்த வெள்ளக்காரத்துறை நல்லா பண்ணியிருந்தாப்ல, அப்புறம் வழக்கம் போல நம்ம சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம். இப்போ மாலவிகா மேடம் வந்து அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாய உலகத்தில் அந்த இது மித்துன்ற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து எந்த அளவுக்கு இருக்கு படத்தில்,
ஒரு ட்விஸ்ட் எப்பயுமே எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏதாவது ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கும், புதுசு புதுசா வராங்க கொண்டு வருவாங்க, அது நல்லாவும் இருக்கும் அருமையா. சோ இப்போ இது பாத்தீங்கன்னா அப்பா பையன் கேரக்டர் ரெண்டுமே பண்ணிருக்காங்க இல்லையா, சோ அது வந்து எப்படி ப்ரோ இருக்கு? அப்பா பையன் ஓகே, வேற லெவல்ல இருக்கு. பேச அரசியல் இந்த படத்துல இருக்கா இல்ல? இத வந்து நிறைய பேர் கதைய புரியாது, புரிஞ்சாதான் படமே நல்லா இருக்கும். அதாவது வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து நல்லது. விக்ரம் மட்டும் தான் நடிக்க முடியும். சூப்பர் ப்ரோ. கண்டிப்பா நாலஞ்சு பேர் கிடைக்கும். நல்லா இருந்துச்சு.
விக்ரம் ஆக்டிங் சூப்பர். ஜீவியோட பிஜிஎம் செமையா இருந்துச்சு, நல்லா நல்லா இருக்கு. சமத்தரலா படம் பயங்கரமாது, சம கம்பேக் விக்ரம் சார். போறீங்க கொண்டாடிக்கலாமோ யோசிக்க அவ்வளவு அருமையா இருக்கு. உண்மையாலுமே ஆயிரத்தில் ஒருவன் நிகரா பண்ணிருக்காரு, மியூசிக் ரொம்ப அழகா இருக்கு. விக்ரம தவிர மத்த என்ன நடிகர்கள் நல்லா நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? விக்ரம் விக்ரம் ஒரு நடிகரா இல்லாம ஒரு மனுஷனாவே அந்த இடத்துல போய் நடிச்சு அந்த மாதிரிலாம் வந்து பண்றதுன்னா இப்ப இளம் நடிகர் எல்லாம் கத்துக்கணும். இவ்வளவு உழைப்பு, ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு காலையை நேர்ந்து விடுவாங்க, ஒரு கோழியை நேர்ந்து விடலாம், அதுக்குன்னு கோடம்பாக்கத்துக்கு விக்ரமன் நேர்ந்து விட்டா மாதிரி எல்லா போர்ஷன்லையும் இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. அந்த உழைப்புக்கு கண்டன ஊதியம் கிடைக்குதா கிடைக்கலையா, அதுக்கு அவுட் புட் வருதா வரலன்ற ரெண்டாம் விஷயம். எனக்கு கொடுத்த வேலையை நான் ஒழுங்காக செய்வேன், அடுத்த வேலைக்கு நான் போவேன்றது விக்ரம் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம், கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். நல்ல சப்ஜெக்ட் படம் தான் இது, பட் என்னன்னா கொஞ்சம் அங்கே ஒரு லேக் அடிக்குது, புரியுது. சூப்பராக எடுத்துக்கிறாங்க, அதை கிளைமேக்ஸில் தான் அதை கொண்டு வராங்க. அது நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே அது கொஞ்சம் அதையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா கிளைமேக்ஸ்க்கும் அது கொஞ்சம் செட்டாக இருக்கும். செவன் கொடுக்கலாம். அப்புறம் ப்ரோக்ராம்ஸ் எப்படி பண்ணியிருக்காரு, அவரோட ஆக்டிங் தான் புல்லரிச்சிட்டு ஓவரா ஒரு அழுக ஒரு மாதிரியாகவும், அதே நேரத்தில் வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவியை அந்த இதில் ஃபீலிங்கெல்லாம் சொல்லி முடிச்சிருந்தாங்க. ரஞ்சித் சார் எப்படி பண்ணியிருக்காரு டேரக்ஷன், அவர் தௌசண்ட் இயருக்கு முன்னாடி இருக்கிற அந்த பாலிடிக்ஸை எப்படி எப்படி நம்ம மூவ் ஆகி எப்படி எப்படி நம்மளுடைய நிலம் பிடுங்கப்பட்டுச்சு, எப்படி கோவில் நிலத்தை நம்ம நிலத்தை பிடிங்க எப்படி கோவில் நிலமாக கொடுத்தாங்க, அதை யார் யார் கை கழிச்சு கொடுத்தாங்க விஷயத்த அங்கங்கே சொல்லி சொல்லி கடைசியில் நம்ம தான் அந்த கனிமவளத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஓகே, ஜி பிரகாஷ் மியூசிக்கில் அப்படி இருக்கு சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துலையுமே அந்தந்த இடத்துக்கு கொடுத்த மாதிரி அந்தந்த பழங்குடியினருக்கு கொடுத்த மியூசிக் மாதிரி கொடுத்துருந்தாரு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவங்க விக்ரம் சார் பண்ணிருந்தாரு. யாரா சொல்றீங்க? விக்ரம் சார். செம அவர்லாம். ஓகே, கதையா பாக்கணும், படமா பாக்கணும். ஒரே விஷயம் தான் பிரதர், நம்மளோட வளத்தை நம்ம தான் பாதுகாக்கணும், நம்மளோட வளத்தை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜை ஃபுல்லா காட்டியிருக்காங்க. சோ மக்களுக்கு என்னன்னா, நம்மளோட வளத்தை யாருக்கிட்டே விட்டுறக்கூடாது, நம்மளோட வளத்தை நாம தான் வச்சுக்கணும். பாரதியோட டைரக்ஷன் எப்படி இருக்கு இந்த படத்துல? அது ஒவ்வொன்றும் அதுதான், அடிப்பட்ட மக்கள் வந்து எழுந்திரிச்சு நிக்கணும், யாரையும் எதுவும் விட்டுறாதீங்க, நம்மளோட வளத்தை விட்டுறாதீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான். நல்லா இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததுதான். ஜி பிரகாஷ் மியூசிக் எப்படி இருக்கு? அது வேற லெவல், ஒவ்வொரு சாங்கும் ஒரு ஒரு குத்துதா செம்மையா இருந்துச்சு. சிம்பது எடுக்க வேண்டிய படம் ப்ரோ, அட்வென்ச்சர் படம் ப்ரோ அது. அது சும்மா தேவையில்லாம ஜாதி எல்லாம் பூதி ஈத்து நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சொல்லப்படி செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை. கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப செம்ம கிழிச்சு நல்லா உங்களுக்கு பிடிக்கல. படத்தில் ஒரு முக்கியமான தேவையை சொல்லிருக்கோம்ல, அது எல்லாருக்கும் புரிஞ்சுது, எல்லாரும் நல்லா ஃபீல் பண்றாங்க. ஓகே, சோ பயங்கர ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நாள் உழைப்பு இன்னைக்கு வந்து திரையில பாக்கும்போது
எல்லாமே வந்து அவங்களுக்கு எக்ஸைட் பண்ணியிருக்குன்றது வந்து ரொம்ப, ஏன்னா பெரிய படம் இது, பெரிய படம்னா லென்த்தாக பெரிய படம், நிறைய குறைச்சிருக்கும், அது கரெக்டாக உட்காந்து பிளேஸ் ஆகிருக்குன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ரஞ்சித் அண்ணாவோட குரல் வந்து இதில் பயங்கரமாக இருக்கும், அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப அகெயின் பிடிச்சிருக்கு, அதை வந்து ஒரு ஒரு டைலாக்குமே கை தட்டுறாங்க, அதுதான் அந்த படத்தோட பெரிய விஷயமாக பார்க்குறேன். ப்ளஸ் விக்ரம் சார் அவர் தான் எல்லாருமே பாராட்டிகிட்டே இருக்காங்க, அவரோட உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு, அது சத்தியமாக கூட ஒர்க் பண்ணும் போது தான் தெரியுது, செம்மையான ஒரு ஒர்க் அவர் பண்ணது, அவருக்கு எல்லா விதமான அவார்டுமே கிடைக்கணும்னு நாங்களும் விரும்புகிறோம் ஆஸ் அ டீமாக, நாங்களும் தேங்க்யூ. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன்.